Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு 9 டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்ல பச்சை மிளகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படினா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றது போக மீதி வந்து எக்ஸஸா இருக்கும் இல்லையா? சோ அந்த பச்சை மிளகாயை திரும்ப நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி வந்து பண்ணலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா புளி மிளகாய் அப்படினு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த பச்சை மிளகாயை நல்லா வாஷ் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டவல்ல தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நடுவுல வந்து இந்த மாதிரி ஒரு கீரல் மட்டும் போட்டோம்னா போதும். இதே மாதிரி நான் எல்லா பச்சை மிளகாயும் பண்ணி எடுத்துட்டேன். அதோட காம்பு மட்டும் எடுக்க வேணாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூனும், அதுக்கப்புறம் பெருங்காயம், ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவு திக்கான புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுருங்க. ஏன்னா கொதிக்கிற எண்ணெயில் பச்சை மிளகாய் போட்டதும் டக்குன்னு வெடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் மூடி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலரி விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழம்பு, பொரியல், கூட்டுன்னு எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. வெறும் சாதத்து கூட இதை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. தூள் உப்பை விட உங்களுக்கு கிட்ட கல் உப்பு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா அந்தளவுக்கு கொதிச்சு அந்த பச்சை மிளகாயோட வாசம் வந்து நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். வெறும் சாதத்து கூட உங்களுக்கு இதை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெரைட்டி ஆஃப் ரைஸ் கூடவும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பச்சை மிளகாய் அதிகமாக இருந்தால் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இஞ்சி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோன்னா இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் ஒரு மாதிரி பூஞ்சனம் வந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து இஞ்சி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இஞ்சி மேலெல்லாம் அந்த மாதிரி மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நல்லா நீங்கள் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு அந்த மண் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டு அதை தொடச்சிட்டு காய வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா, காயணும் அப்படின்னா ரொம்ப நேரம்லாம் இல்லை, அந்த ஈரம் போகிற அளவுக்கு நீங்கள் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம சோப்பெல்லாம் வாங்கிட்டு அந்த கவரை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஸோ அந்த கவரை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மேலே இருக்கிற பார்ட் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரெல்லாம் வந்து பீரோவில் துணிக்கு மேலே வைப்பாங்க. ஸோ அந்த துணி வந்து வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் இன்றைக்கி பெஃபி கம் போட்டு தான் அந்த மாதிரி ஒட்டுறேன். ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நல்லா அது உங்களுக்கு காஞ்சி சூப்பராக செட் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இது வந்து தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு ஊதுபத்தி பாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த ரெடி பண்ண சோப்பு பாக்ஸை வச்சு ஒட்டிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். உங்கள்கிட்ட எவ்வளோ பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த பாட்டில் வந்து ஒரு கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து கட் பண்ணது அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு அதோட மேல் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வளையல் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரிஜினலாக வந்து பட்ரோஸ் வந்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மண் சேர்த்துட்டு பட்ரோஸ் வந்து மேலே வச்சுருக்கேன். அந்த 2 தொட்டி மாதிரி இருக்கு இல்லையா? அது அதில் வந்து பட்ரோஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த நடுவில் வந்து நம்ம பென்சில், பென்னு, இந்த மாதிரி ஸ்கெட்சு எல்லாம் வந்து போட்டு வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்பூன் எல்லாம் போட்டு வைக்கலாம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இதோட இன்னும் நீங்கள் அழகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மணி பிளான்ட் கூட அதில் வைக்கலாம். பார்க்க சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வீடுகளில் குழந்தைங்கள்லாம் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு அங்கங்கே எடுத்து வச்சுருவாங்க. அதை திரும்ப நம்ம எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு தோசை தவா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் வந்து அடுக்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படினு நினைச்சீங்கன்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிட்டு அதுக்கு மேல ஒரு பிளேட்ல நீங்க பிஸ்கட்லாம் அடுக்கி வச்சிட்டு ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் விட்டிங்க அப்படினா பிஸ்கட் வந்து மொறுமொறுன்னு உங்களுக்கு வாங்கும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆயிடும். இப்ப பாருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிற பிஸ்கட்டை திரும்ப நம்ம ஆல்ரெடி பிஸ்கட் வச்சிருப்போம் இல்லையா அந்த டப்பாலையே போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு வந்துட்டு இருக்கும். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வேர்க்கடலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூஞ்சனம் பிடிச்ச மாதிரி ஆகும். கூடவே வந்து பூச்சி வண்டு எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிரும். அதே சமயத்தில் அந்த மாதிரி கருப்பு கருப்பாக வந்து ஒரு சில வேர்க்கடலை வந்து அந்த மாதிரி இருக்கும். அது நம்ம தெரியாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் சூப்பராக வந்து எப்படி ரொம்ப நாளுக்கு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்ததும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டவலில் கொட்டிட்டு இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அது தோல் வந்து நல்லா ரிமூவ் ஆகிரும். இப்போ இந்த தோலை வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வடைலாம் எடுப்போம் இல்லையா அந்த கரண்டியில் வந்து நடுவில் ஒரு டேப் ஒட்டியிருக்கேன். ஏன்னா அது நடுவில் வந்து ஒரு ஹோல் இருக்கும் பாருங்கள், அது வழியாக வந்து 1-2 கடலை வந்து கீழே வந்துடும். அதனால அந்த மாதிரி டேப் ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம வந்து புடைச்சோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பறந்து இடமே அசிங்கமாயிரும். ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு நெய் டப்பா எடுத்திருக்கேன். இந்த டப்பா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து மிளகா தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். சின்னதாக வந்து ஒரு கட்டிங் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதாவது கையால் நம்ம வந்து மிளகா எடுக்காமல் ரொம்ப சூப்பராக அதாவது பெருங்காய டப்பாலாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த மிளகா எல்லாத்தையும் நல்லா சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மிளகாயோட விதைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மிளகாத்தூள் அரைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எடுத்த மிளகா எல்லாத்தையும் இந்த மாதிரி டப்பாவில் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள் தாளிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீடுகளில் எப்போவுமே அஞ்சலை டப்பா வந்து கடுகு மிளகு ஜீரகம் போடுறதுக்கு ஒரு டப்பாவும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாணி நான்வெஜ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பொருட்கள் அதாவது அந்த பிரியாணி ஸ்பைசஸ் வந்து போடுறதுக்கு ஒரு டப்பாவும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கடுகு மிளகு ஜீரகம் போடுற டப்பாலேயே பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டு வச்சுருப்போம். ஸோ சில நேரத்தில் நம்ம ஸ்வீட் செய்யும்போது அது நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதே சமயத்தில் நம்ம வெஜ்ஜு எதுனா பண்ணும்போது நம்ம சேர்க்கும்போது மசாலாலாம் அந்த பிரியாணி ஸ்பைசஸோட வாசம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எந்த மசாலாவோட வாசமும் இன்னொரு மசாலாவோட வந்து மிங்கிள் ஆகாமல் தனித்தனியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்துலாம். இந்த மாதிரி சலோ டேப்பெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிவிட்டு அந்த இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம்ல. சில சமயத்தில் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி அதை ஸ்டாண்டு மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து கிச்சனில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சுட சுட குழம்பு சாதம்லாம் இறக்கி வைக்கும்போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம சாதம் இதெல்லாம் வந்து சூடாக இருக்கும்போது நம்ம தரையில் வச்சோன்னா டைல்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிரும் ரொம்ப நாள் போக. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவும் மிச்சம். அதே சமயம் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேங்காய்லாம் வாங்கிட்டு இந்த மேலே இருக்கும் இல்லையா நார் அது வந்து நிறைய பேர் வந்து தூக்கி போட்டுருவோம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இந்த நார் வந்து எப்படி ரியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் சேம் அதே ஐடியா தான், ஆனால் இது வந்து வேறு மெத்தடில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அந்த நார் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற குட்டி குட்டி நார் எல்லாம் வந்து கீழே விழும். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்பூன் வந்து உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்பூன் அப்படி இல்லைன்னா குச்சி இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டு இல்லைனா நூல் இல்லைனா கயிறு ஏதாச்சும் ஒன்று வச்சு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை தவாவில் தான் தேய்க்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நார் வந்து வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தோசையும் வந்து நல்லா வரும். ஸோ தவாவில் வந்து தோசையும் ஒட்டாது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சோன்னா நல்லா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் கையில் பிடிச்சி தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் ரெகுலராக வெங்காயம் கட் பண்ணி தேய்ப்பாங்க. So once வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணிட்டோம்னா திரும்ப நம்ம அது வந்து யூஸ் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது சோ இந்த மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் செலவும் மிச்சமாகும் பாருங்க தோசையும் நல்லா செவந்து ஒட்டாம நல்லா வந்துட்டு இருக்கு சோ ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் ஷேர் பண்ண 9 டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படினு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்க फ्रेंड्स and family members க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க ஆல்ரெடி நம்ம வ சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து பார்க்கணும்னா கண்டிப்பா சேனலுக்குள்ள விசிட் பண்ணி பாருங்க இதே மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோவோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் फ्रेंड्स thank you